ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். நல்லதுலேருந்தே தொடங்குவோமே. கோயம்புத்தூரில் ஒரு பெண் கவுன்சிலர், பெண் கவுன்சிலர்களுக்கு சம்பளம் கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக குப்பை அள்ளியிருக்காங்க அந்த பெண் கவுன்சிலர். எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை, ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். குப்பை அள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் லீவு எடுத்த அந்த ஒரு நாள், அது மட்டும் இல்லை, தொடர்ந்து சில காரணங்களால் மாநகராட்சியிலேயோ நகராட்சியிலேயோ ஊரக பகுதியிலேயோ வேலை பார்க்கக்கூடிய அந்த குப்பை தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய சூழல்லையோ இல்லை அவங்களுடைய பணியை அவர்கள் விட்டுவிட்டு புறக்கணிக்கும் போது அந்த இடம் தொய்வடையுது. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் நம்ம தெருவில் குப்பை அள்ளுறதுக்குரிய கார்ப்பரேஷன் நபர்கள் நண்பர்கள் வரலைன்னா நம்ம தெருவும் சரி வீடும் சரி நாரிடும். ஆனால் அந்த தமிழில் அழகான வார்த்தை நாற்றம் அப்படிம்பாங்க. நாற்றம் அப்படின்னாலே மனம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம வீடுகள்லேயும் தெருக்கள்லேயும் அடிக்கக்கூடிய நாற்றம் அப்படிங்கிறது வந்து நறுமணத்திற்கு ஒப்பாகாது, அது ஒரு கெட்ட மனத்துக்கு தான் ஒப்பாகும். அப்படிப்பட்ட நாம் சேகரித்து வைக்கக்கூடிய தெருவிலேயோ வீட்டிலேயோ சேகரித்து வைக்கக்கூடிய குப்பைகளை அள்ளக்கூடிய அந்த மாநகராட்சி தொழிலாளர்கள் நண்பர்கள் ஒரு நாலு நாள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வார்டில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார். அந்த இடத்துல ஒரு பெண் கவுன்சிலர் இசாப் போட்டுட்டு, ஒரு இஸ்லாமிய சகோதரி, அவங்க கவுன்சிலராக இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்முடைய சகோதரி அல்லவா அவங்க, இஸ்லாமிய சகோதரி, அவங்க கவுன்சிலராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நாலு நாள் குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் வல்ல அப்படின்னு அந்த கவுன்சிலர்கிட்ட ஒரு புகார் வந்து கொடுக்கப்படுது. நேரடியாக தொடர்பு கொள்கிறாங்க. குப்பை தொழிலாளர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நேரடியாக இவரே களமிறங்கியிருக்காருங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஒரு குப்பை அள்ளக்கூடிய வண்டியை எடுக்கிறாரு, மாநகராட்சியினுடைய வண்டி எடுக்கிறாங்க. வண்டியை எடுத்துகிட்டு கூட வந்து துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து கூப்பிட்டுக்கிட்டு, நீங்கள் பார்த்த காட்சியிலேயே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு தெரு வாரியாக போய் ஒவ்வொரு வீடு வாரியாக போய் அவங்க வார்டுக்கு உட்பட்ட அவங்க ஏரியாவுக்கு உட்பட்ட வீடுகளில் குப்பை சேகரிக்கக்கூடிய பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் அதை பண்ணுவாங்க? நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வேலையை செய்வாங்களான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு இஸ்லாமிய சகோதரி, ஒரு இசாப் அணிந்த பெண், தன்னுடைய கடமையை நானே செய்கிறேன், எனக்காக என்னுடைய வாக்காளர்களுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த செய்யக்கூடிய வேலை, அதுவும் சொல்கிறதோட நிற்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான அரசியல்வாதியே இல்லை. நான் உங்களில் ஒருத்தன் அப்படிங்கிறத நிரூபித்து உங்களில் நான் ஒருத்தி அப்படின்னு அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த சேவை அப்படிங்கிறது, இவங்கள் அல்லவா உண்மையான தலைவி, நாடாளக்கூடிய தகுதி வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும். காமராஜருடைய பேத்தி அப்படின்னு இவங்க பெருமையோடு சொல்லிக்கலாம், கக்கனுடைய வாரிசு அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கலாம். எம்ஜிஆர் மாதிரி சேவை செய்வதையும் மக்களை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்றால் நானும் கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் மாதிரியான ஒரு சிறந்த தொப்பி அணியாத ஒரு இஸ்லாமிய பெண்மணி, இசாப் அணிந்த பெண்மணி இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையையும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் முன்னுதாரணமான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க. அரசியல் என்றாலே வியாதி அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வியாதியை பரப்பக்கூடிய குப்பைகளையும் அந்த குப்பைக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய நோய்களையும் மக்களிடம் அண்டாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியை செய்யக்கூடிய, எப்படி சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலர் பார்க்க பார்க்க பெருமையாக இருந்தது. அந்த பெருமைக்குரிய நவ அடையாளம் கண்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த மாதிரியே இருந்தாங்கன்னா நம்ம நாடு எப்படி மாறிடும்? சொல்லப்போனால் நம்ம நாடு அப்படிப்பட்ட நாடு தான். வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி எல்என்சி தொழிலாளர்கள், எல்என்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பறிக்கப்பட்டு அது சரி தவறு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போகலாம். ஆனால் ஒரு நீதிபதி அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்ல. மனுநீதி சோழன் வாழ்ந்த புண்ணிய பூமி அல்லவா நம்முடைய தமிழ்நாடு. அப்போது தன்னுடைய மகனுக்காக மட்டுமல்ல, ஒரு மாட்டுக்காக போய் மாடு வந்து மணி அடிக்கும் போது
அந்த மணி ஏன் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்த அந்த மாமன்னன் ஒட்டு மொத்தமாக வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் தன்னுடைய மகன் தான். ஒரு மாடு வந்து மணி அடிக்குது இல்லை, எப்படி தன்னுடைய அரசன் வந்து தனக்கான நீதியை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த மாடு கூட வந்து மணி அடிக்குது. மாடு வந்து மணி அடிக்குதுங்கிறதுக்காக அந்த மாட்டுக்கு ஏதாவது தீவனம் கொடுங்கன்னு அந்த மன்னன் சொல்லலை. அந்த மாட்டுக்கு ஏற்பட்ட வலியை உணர்ந்து தன்னுடைய மகனையே வந்து தேருக்கு அடியில் போட்டு ஏற்றுனான்ல, அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் அப்படிப்பட்ட சமத்துவம் நிறைந்த மண் தான் இந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் வாழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த காற்று நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னாலே மாறிடுவோம் நம்ம எல்லாமே. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த நல்ல காற்றை விட்டுட்டு கெட்ட வாடையை நோக்கி போகிறாங்க. தொடர்ந்து அரசியல்வாதிகள் ஊழல்லையும் ஊழல் லஞ்சம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லையும் சிக்கி தவிச்சு சின்னாபின்னமாயிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் நம்ம சாப்பிட போகிறது நாலு வாய் சோறு தான், ஒரு சா வயிற்று தான், தொண்டைக்கு கீழே போனால் நரகலும்பாங்க. அது மாதிரி நம்ம மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெரிந்து நம்முடைய அரசியல்வாதிகள் செயல்பட்டாங்க அப்படின்னா, கோவையில் இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாமிய சகோதரி அந்த ஒப்பற்ற கவுன்சிலர் மாதிரியான ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிகள் நமக்கெல்லாம் கிடச்சாங்கன்னா இந்த தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். அந்த இஸ்லாமிய சகோதரிக்கும் கவுன்சிலருக்கு பிரசாத் சிக்னேச்சரின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஒரு கெட்ட செய்தி, சுதா மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயர் ரொம்ப அறிமுகமான பேர் தான். உக்காந்த இடத்துல ஏதோ ஒன்று சமைக்கிற மாதிரியான ஃபோட்டோவை போட்டு ஒய்யாரமாக போஸ்ட் கொடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பரவி விடக்கூடிய நபர். இன்னொரு புறம் என்னென்னா, சிறந்த சமூக சேவைக்கான பத்மபூஷன் விருது குடியரசுத் தலைவர்கிட்டருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் விருதுகள் வந்து எப்படி, அவன் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுக்கப்படுதா, இல்லை அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விருதுகள் வழங்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலமாக இருக்குது. ஒரு நல்ல ஆசிரியருக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது தான் நல்லாசிரியர் விருது. அந்த நல்லாசிரியர் விருது வாங்கக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே நல்ல ஆசிரியர்களாக வேலை பார்த்துருப்பாங்க, எடுத்துக்காட்டான ஆசிரியர்களுக்கான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம ஊரில் ஒரு காலத்தில் நல்லாசிரியர் விருது கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஆசிரியர்களுக்கான விருது யாருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் விருதுகள் கொடுக்கப்படுதா. அப்படிப்பட்ட விருதுகள் மட்டும் கிடையாது, சாகித்ய அகாடமி விருதுகளில் இருந்து ஆஸ்கர் விருது வரைக்கும் இங்கே அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் சரி, அதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களும் சரி, சிபாரிசு மூலியமாக ஒரு விருது ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறதாகட்டும், உண்மையிலேயே ஒரு விருது ஒருத்தவங்களுக்கு நல்லபடியாக போய் சேருது அப்படின்னா அது ஆச்சரியமான விஷயம்தான். அப்போது சரியான நபர்களுக்கு விருது கொடுக்கறதுல இங்கே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் இருக்குது. பத்மபூஷன் அப்படிங்கிற விருது சுதாமூர்த்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சுதாமூர்த்தி அவர்கள் சிறந்த சமூக சேவகர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் தகுதியுடைய நபரா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் முன்னாடி வைக்க வேண்டியது இருக்குது. நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், வெஜ்ஜும் சாப்பிடுவேன். வெஜ் சாப்பிட்றவங்களை பார்த்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நான் ஒதுங்கி ஓட மாட்டேன். அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்றாங்க, நான் எனக்கு பிடிச்சதை சாப்பிட்றேன். அதற்காக அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடக்கூடிய ஹோட்டலில் போய் நான் எனக்கு நான்வெஜ்ஜு தான் பிடிக்கும், சைவம் சாப்பிட்றவங்களை வந்து நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி ஓட மாட்டேன். அதே நேரத்தில் சைவம் சாப்பிடக்கூடியவங்களை ஒரு சாப்பிட்ட ஸ்பூனை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நான் அந்த ஸ்பூனை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ஒன்று. வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய மனுஷனும் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான், நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடியவங்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். நான் ரெண்டையுமே ஒரே தட்டில் வச்சு தராசை சமமாக்குறேன். ஆனால் சுதாமூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து கேள்வி கேட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அவங்க சொல்கிறாங்க, நான் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுடைய வீட்டில் தான் போய் சாப்பிடுவேன். நான்வெஜ் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க பயன்படுத்தின தட்டையோ அவங்க பயன்படுத்தின ஸ்பூனையோ சாப்பிட மாட்டேன். நான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மனைவி, உலகாளக்கூடிய இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அவர்களுடைய மாமியார்,
ஆனால் ரிஷி சுனக்கு வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாரா, ஆட்டுக்கறி சாப்பிடுவாரா, சிக்கன் சாப்பிடுவாரா, அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேமிலியர் ஆக்குவாரா? அப்போ ரிஷி சுனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களோ? இந்த கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல. அப்போது உங்களுடைய மருமகனையே நீங்கள் தள்ளி தான் வச்சுருப்பீங்களா? அவர் நான்வெஜ் சாப்பிடுவார், அப்போ வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்கல்ல. தயிர் சாதத்தை சாப்பிடும்போது அப்படி நசுக்கு 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 நசுக்குன்னு பிசைஞ்சு இந்த கை வரைக்கும் கொண்டு வந்து அசிங்கமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் யார்? அந்த கோஷ்டியை சேர்ந்தவங்களா நீங்கள்? அப்போது டீசெண்டாக சாப்பிடக்கூட தெரியாத நபர்களை தலைமையில் தூக்கி வச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்களை கிண்டல் செய்யக்கூடிய தொணியில் நீங்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சை மக்கள் அசிங்கமாக பேசுகிறாங்களே, நம்ம எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறோம், ரொம்ப கண்ணியமாக பேசுகிறோம். நீங்கள் குடிக்கக்கூடிய பசுமாட்டினுடைய பால் இருக்குல்ல, அதுவே ரத்தம்தான் மேடம். பசுவினுடைய ரத்தத்தை தான் அது பாலாக நமக்கு கொடுக்குது. இந்த இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி ரிஷி சுனக்கினுடைய மாமியாராகவும் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சுதாமூர்த்தி சொல்லட்டும், நான் பால் சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன், பால்லேருந்து கிடைக்கக்கூடிய பால் கோவை சாப்பிட மாட்டேன், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணையை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியுமா? முடியாதுல்ல மேடம். அப்போது நீங்கள் பால் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது ரத்தம் தானே, அதனுடைய வடிவம் வேறையாக இருக்கலாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், கரப்பாம்பூச்சியினுடைய ரத்தம் அப்படிங்கிறது வெண்மை நிறத்தில் இருக்கும். நீங்கள் கரப்பாம்பூச்சி நசுக்கி பாருங்கள், வெள்ளையாக தான் ரத்தம் வருமே தவிர சிகப்பாக வராது. அப்போது ஒவ்வொரு உயிருக்கும் இங்கே ரத்தம் அப்படிங்கிறது மாறுபட்ட நிறத்தில் இருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் நறுக்கணும் உடனே வந்து ரத்தம் வந்து சிகப்பு கலரில் வருமா? ஆட்டுக்கு வரும், மாட்டுக்கு வரும். ஆனால் இன்னைக்கு ஒரு நம்ம வளர்க்கக்கூடிய செடிக்கு கூட உசுர் இருக்குன்னு சொல்லிவிட்டு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறேன். நீங்கள்லாம் என்னத்தை படிச்சுட்டு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கீங்கன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியல. தொழில்நுட்பம் தெரிஞ்ச நீங்கள், அறிவியல் தெரிஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் இன்னொரு மனுஷனை பற்றியும் இன்னொரு உயிரை பற்றியும் படிக்க தெரியலையே. ஒரு ஒரு மூணு செடி இருக்குது, அந்த மூணு செடிகிட்ட போய் நீ சூப்பராக இருக்க, நீ அழகாக இருக்க, நீ ரொம்ப அற்புதமாக இருக்க, நீ நல்லா வளருவேன்னு ஒரு செடிகிட்ட சொல்கிறாங்க, அது சூப்பராக வளருது. இன்னொரு செடியை பார்த்து வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய செடி வந்து வளரவே இல்லை. அப்போ அந்த செடிக்கு புரியுது இல்லை, மொழி புரியுது இல்லை. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய நினப்பு அங்கே போய் அட்டாக் ஆகுது இல்லை. அப்போ அது நல்லா வளரவும் முடியுது அதே நேரத்தில். ஆனால் இத்தனைக்கும் ஈக்குவலான உரம் போடுறாங்க, ஈக்குவலான தண்ணி ஊற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது எது சார் எப்படி சாத்தியமாகுது? அப்போது இங்கே நம்முடைய நினப்பு தான் பிரச்சனையே. அப்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் மதிப்பு இருக்குது, நீங்கள் நினைக்கக்கூடிய நினைப்புக்கும் மதிப்பு இருக்குது. எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உசுர் இருக்குது. அது செடி கொடிகளாகட்டும், மரங்கள் பறவைகளாகட்டும், விலங்குகள் மனிதனாகட்டும், இது எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. அந்த உசுரில் இருந்து கட் பண்ணும்போது வெளியாகக்கூடிய ரத்தம் வந்து சிகப்பு மட்டும் கிடையாது, வெண்மை நிறத்துலையும் இருக்கும், வெவ்வேறு வடிவங்கள்லையும் இருக்கும். இது தெரியாமல் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவி, நான் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுடைய ஸ்பூனை மட்டும்தான் சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த ஹோட்டலில் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருப்பாங்களோங்கிற பயத்தில் அந்த ஸ்பூனையும் எடுக்க மாட்டேன், அதனால் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதையே தவிர்த்துருவேன், எங்கே போனாலும் என்னோடய ஸ்நாக்ஸ் என்னுடைய பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா நான் செல்வந்தினி யா இருக்கிறதுனால நான் அப்படி தான் செய்வேன். எளியவர்கள் எங்கே போவாங்க? அப்போது வெஜ்ஜு சாப்பிட்றவங்கள்லாம் பெருசு, நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் சிறுசுன்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாலஜி இன்னும் எவ்வளோ காலம் தூக்கி சுமங்க போகிறீங்க? இன்றைக்கி உயர்சாதின்னு சொன்ன சொல்லிக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தொழிலாள முன்னேறிய ஒரு குடும்பம் நீங்கள், தொழிலாளர்களுடைய எப்படி சொல்கிறது, ரொம்ப கண்ணிய குறைவான வார்த்தைகள் தான் வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப நாவடக்கத்தோடு நாம் இதை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சுதாமூர்த்தி அவர்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய அளவிலான மரியாதை இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு சமூக சேவை, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. அந்த விருதுக்கு தகுதியுடைய நபர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த விருது கொடுக்கல, அந்த விருது கொடுத்ததுனாலையாவது அதற்குரிய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் குறைந்தபட்சம் அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்தி தொடர்ந்து சமூக சேவை உங்களால் முடிந்ததை செய்யுங்க. சமூகத்துக்கு ஆபத்தான கருத்துக்களை தெரிவிக்காதீங்க. ஒரு ட்விட்டரில் நான் ஒரு பார்த்துருந்தேன், என்னென்னா, அப்போது சுதாமூர்த்தி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்த மாட்டாங்களா?
எல்லா இங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளில் இது நான்வெஜ் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தக்கூடிய கழிவறை, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க பயன்படுத்தக்கூடிய கழிவறைன்னு எழுதி போட்டிருக்குமா, இல்லை டாய்லெட்டை இங்கிருந்து அவங்க போகும்போதே பேக்கராக தூக்கிட்டு போயிடுவாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் சுதாமூர்த்தி அவர்கள் பதில் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, நான் எப்பயும் போல் சொல்கிறது தான், என் கையெழுத்து என் மக்களுக்கானது, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவங்க தான் பொறுப்பு. அந்த பொறுப்பு துறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுக்கலை. உண்மையிலே என்ன நடந்திருக்கோ அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ந்துருக்கோம். இதில் இது கெட்டது தான், இது கெட்டதை நல்லதாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுப்போம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கெட்ட செய்தி ரெண்டையுமே உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். எது சிறந்ததோ அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.